ഡങ്കമാരി ഊതാറിയ പുട്ടുകിഞ്ഞ നീനാറിയ கோபத்தை குறைக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதுதான், கோபம். மனசில் ஏன் திடீர்னு அந்த கோபம் வருது, அந்த கோபத்தினால என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மனம் ஒரு குரங்க மாதிரி அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க, கரெக்டாக அது. ஏன் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, குரங்கு ஒரு இடத்துல நிலையாக நிற்காது, அப்படியே தாவினே இருக்கும். இந்த மரத்தில் இருக்கும், அந்த மரத்துலேருந்து இந்த மரத்துக்கு தாவும், இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு தாவும். அதனால தான் அந்த மனம் குரங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குரங்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஒரு வாழைப்பழம் கொடுப்போம், அந்த வாழைப்பழத்தை வாங்கி தின்னுன்னு நம்மளே கடிக்க வரும். அதான் மனம் ஒரு குரங்கு. மனுஷனும் அப்படி தான், எந்த நேரத்தில் யாரை ஒழிந்து கடிப்போம் அப்படின்னு நமக்கே தெரியாது. நமக்கு நல்லது செஞ்சுருப்பாங்கோ ஒருத்தவங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களே உழுந்து வல்லுன்னு பிடுங்குவோம். அப்புறமா பிடுங்கின்னு ஏண்டா நம்ம போய் அவங்கள அப்படி கச்சி வச்சோம், ஒரு சபமேட்ரு தானே இது அப்படின்னு. அதனால் ஏற்கனவே மனம் ஒரு குரங்காக இருக்கிறப்போ அந்த குரங்கு வந்து கோவப்படக்கூடாது. இன்றைக்கி நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னா, கோவத்தை குறைக்கணும். திடீர்னு ஒரு கோபம் வரும், என்னென்னமோ செஞ்சிருவோம், செஞ்சுன்னு ஒன் ஹவர் கழித்து பார்த்தா என்னடாது, இதுக்கு ஏன் இவ்வளோ கோவப்பட்டோம் அப்படின்னு நம்மளை வெக்கப்பட வச்சுருது தான் அந்த கோபம். சில பேர் டகால்னு கோவம் வந்தோன்னே கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டு ஃபோனை போட்டு உடச்சிருவான். ஏதோ ஒரு 100 ரூபாய்க்கு டெம்பர் கிளாஸ் ஒட்டின்னுந்தோம்னா தப்பிச்சுக்கும், ஒட்டாமல் இருந்துச்சுன்னா அவ்வளோதான் போயிடும். அங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஷேர்ட்டு கடையாக இருந்தால் 2000 ரூபா கேட்பான், ஒரிஜினல் பேர் பார்ட்ஸ் விற்கிற கடையாக இருந்தால் செல்ஃபோன் விலையை கேட்குறான், 10000 ரூபா அவங்க ஒரிஜினல் இது அப்படியே இருக்கும் டிசிப்ளேன்னு சொல்கிறான். அப்போ ஒரு செகண்ட் நம்மளோட கோபம் பார்த்தீங்கன்னா அதோட ஒர்த்து 10000 ரூபாயில் கொண்டு முடியுது. சல்லிக்கு புரோஷனம் இல்லாத ஒரு கோபத்தால் 10000 ரூபா தண்டம் அழுகுற மாதிரி போயிடுது. அதனால் கோபத்தை குறைக்கணும். கோபம் வந்துடுதுன்னு வச்சுக்கோ, அப்படியே அமைதியாகிடுங்க, ஒரு வாரமாக போய் உக்காந்திங்க. அந்த நேரத்தில் யாராவது வந்து நம்மளை கிளப்பி விடுவான், இன்னும் உங்களை அவன் அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்கிறதையும் காதில் வாங்காதீங்க, அமைதியாக கொஞ்சம் நேரம் உக்காந்துருங்க, தானாகவே கோபம் குறைஞ்சிரும். இல்லை போய் வீட்டில் நல்லா மூக்கை மூட்டை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்குங்க, கோபம் குறைஞ்சிரும். நிறையா வழி இருக்குது கோபத்தை குறைக்க. உங்களை வந்து நான் காலையில் 4 மணிக்கு வந்துடுங்கோ, தியானம் பண்ணுங்கோ, யோகா பண்ணுங்கோ அப்படிலாம் சொல்ல போகிறது இல்லை. கோபம் வர நேரத்தில் கொஞ்சம் நேரம் அமைதியாக மூடிக்கின்னு இருங்கோ, அது போதும். இப்போ பாண்டிச்சேரி சைட்லாம் கோபம் வந்தால் டக்குன்னு சொல்கிறோம், அடிங்கஷாங்க வாங்கி அப்படின்னு திட்டுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்லாம் தெரியல. அது மாதிரி தான் கோபமும், கோபம் ஒரு சங்கா மங்கி. அதனால் கோபத்தை குறைக்கணும்.